அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பந்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக இப்பந்தியை குறித்தான சில விஷயங்களை பார்ப்போம். இதன் மூலம் நாம் நம்மை பந்திக்கு உகந்தவர்களாக ஒரு முன்னெச்சரிக்கையுடன் கூட இப்பந்தியில் இணையலாம். இவ்வேளை தேவனுடைய பந்திக்கான நேரம். பந்தியில் இணைவதற்காக இங்கு அனைவரும் இணைந்து வந்துள்ளோம். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த பந்திக்கு முன்பதாக நாம் எல்லோரும் ஒரு ஆயத்தமாக இருத்தல் அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த ஆயத்தம் அவசியம் என்கிறேன் என்றால், நாம் அனைவரும் மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பதாகவும் ஆயத்தப்படுகிறோம். சாதாரண விஷயங்களுக்கு கூட ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பயணம் போக போகிறோம்னா அதற்கு முந்தின நாளே அதை குறித்தான ஆயத்தம் நாம் அனைவரிடத்திலும் இருக்கும். எல்லா காரியத்திற்கும் ஆயத்தம் இருப்பது போல இவ்வேளையில் தேவனுடைய பந்தியில் இணைவதற்கு முன்பதாக அதை குறித்ததான ஒரு ஆயத்தம் கட்டாயம் நாம் அனைவருக்கும் அவசியம். ஏனென்றால் இந்த வேளை சாதாரண ஒரு நேரமாக கடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஏனோ தானோ என்று பந்தி எடுப்பதற்கல்ல, இவ்வேளையை புரிந்து இந்த பந்தி எதற்குடையது, எதற்காக இந்த பந்தியை எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்து யார், நாம் ஏன் அவரை நினைவு கூற வேண்டும் என்ற விஷயங்களை அறிந்து பந்தியில் இணைவதன் மூலம் இந்த பந்தியின் நோக்கத்தை நாம் பெறலாம். இல்லை என்றால் இது சாதாரண ஒரு உணவுப் பொருளாகத்தான் கடந்து செல்கிறது. எனவே தான் இவ்வேளையை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்கிறோம். அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 22:19. லூக்கா 22:19 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 117 ஒருவர் வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சரி, அப்போ இந்த வேளை எதற்கானது? தேவனை நினைவு கூறுவதற்கானது. நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இங்கே எத்தனை பேர் நம் பந்தியின் வேளையில் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம்? இந்த நேரத்தை எத்தனை பேர் நினைவு கூறுவதற்காக சரியான முறையில் பயன்படுத்துகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? அப்பத்தை கொடுக்குறாங்க, வாங்கி வாயில் போட்டுக்கிட்டுறோம். திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க, குடிக்கிறோம். ஆனால் இந்த வேளையை சரிவர எத்தனை பேர் நமக்காக பல கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்ட நம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக பயன்படுத்துகிறோம்? சில பேர் கேள்வி இருக்கலாம், எதற்கு நாம் அவரை நினைவு கூற வேண்டும் என்று? இயேசு கிறிஸ்து அப்படி என்ன செஞ்சிட்டாரு, எதற்கு நான் அவரை நினைவு கூறணும்? ஆம், அவர் செய்தார் உலகில் எவரும் நமக்கு செய்யாத பல நன்மைகளையும், நமக்காக பல கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக செய்த காரியங்கள் ஏராளம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிடுவோம், ஒரு பழி நம்ம மேலே வந்துட்டு, சரி ஒரு குலை பழின்னு எடுத்துக்கலாம், ஒரு குலை பழி நம்ம மேலே வந்துட்டு யாராவது நமக்காக அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதற்கான தண்டனையை நமக்காக யாராவது பெற்றுக்கொள்வாங்களா? ஒரு பழி நம் மீது வந்துவிட்டது என்றால், இந்த காலத்தில் இவ்வளவு பழகியவர்களே நமக்காக அந்த பழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, நாம் அவருக்கு அவ்வேளையில் உள்ள மக்கள் அவருக்கு அவ்வளவு துன்பங்களை கொடுத்த பொழுதிலும் அவர் அநேக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களது பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு பாவத்தை கூட இன்றைய காலகட்டத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நமக்காக அவர் அநேக மக்களுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அநேக துன்பங்களையும் பெற்றார். அது அவருக்கு கிடைத்த பரிசு, அந்த மக்களால் அவருக்கு கிடைத்த பரிசு. நமக்காகத்தான், நம்மளால் கிடைத்த பரிசாக தான் அது இருக்கிறது. நம்மளுடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நம்மளுடைய குறைகள், இது இயேசு கிறிஸ்து இந்த குறைகளுக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை பாடல அடிக்கப்படுறாங்க, அவர் அறையிறாங்க, அவர் பல கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்கிறார், துன்பப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எதற்காக என்றால் நமக்காகத்தான். ஆனால் நாமோ இந்த வேளையினுடைய மதிப்பை அறியாமல் இதை தவறவிட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் இன்றைய காலகட்டத்தில், இன்னைக்கும் கூட எத்தனையோ பேர் இந்த வேளையை தவறவிட்டிருக்கலாம், இந்த நினைவு கூறுதலை தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை.
மதிப்பு தெரிந்தவர்கள் தவறவிட மாட்டார்கள். அதன் வேலையின் மதிப்பை தெரிந்தவர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வேலையை இன்னும் எவ்வளவு பணம் மதி கொடுத்தாலும் எவ்வளவு செல்வங்களை கொட்டி கொடுத்தாலும் இந்த வேலை திரும்ப வராது. இந்த நேரம் திரும்ப வராது. இதனுடைய மதிப்பு என்பதை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அத்தகைய ஒரு வேலையை புறக்கணிக்கத்தக்க வகையில் நாம் இருந்தால் தேவனுடன் எப்பொழுதும் நம்மால் இணைய முடியாது. இந்த பந்தி, இந்த வேலை, இந்த அனைத்தும் எதற்காக என்றால் நாம் நியாய தீர்ப்பில் தப்பித்து தேவனோடு கூட இணைய வேண்டும் என்பதற்காகத்தான். வசனங்களை எதற்கு பின்கொண்டு போகிறோம், வசனங்களை எதற்கு கேட்கிறோம், வேத பகுதிகளை எதற்கு நாம் கேட்கின்றோம், எதற்கு இத்தகைய நன்மைகளை செய்கின்றோம் எல்லாம் அநேக காரியங்களும் தேவனோடு கூட இணைய வேண்டும் என்பதற்காகத்தான், பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் இறுதியில் அங்குதான் நம்மை கொண்டு சேர்க்கிறது, அங்குதான் நம்மை இணைய செய்ய போகிறது. ஆனால் இதில் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பின்கொள்ளாமல் தவற விடுவதன் மூலம் எதற்காக இவ்வேளையை நாம் பயன்படுத்துகிறோமோ அதன் பயன் குறைந்து கொண்டே வருகிறது. இவ்வேளையில் தேவனை நினைவு கூற வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூற வேண்டும், வசனங்களை கை கொள்ள வேண்டும், வசனத்தின்படி நம் வாழ்க்கையை நடக்க வேண்டும். இந்த வேதாகமத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அதில் அழகான ஒரு கதை இருக்கும். ஒரு ஸ்திரீ வெள்ளிக்காசை தொலைத்ததாக, இது அனைவரும் அறிந்திருப்போம். ஒரு ஸ்திரீ அவள் கரங்களில் இருந்த வெள்ளிக்காசில் ஒன்றை தொலைத்து விடுவாள். அதனை வீடு முழுவதும் தேடுவாள், பெருக்கி தேடி அது கிடைக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை சுற்றி இருக்கிறவர்களுடன் பகிர்ந்து கொள்வார். இந்த பகுதியை அனைவரும் வாசித்திருப்போம், அனைவரும் அறிந்திருப்போம். ஏன் அந்த ஸ்திரீ அந்த வெள்ளிக்காசிற்காக அவ்வளோ பாடுபட்டாள் என்றால் அவளுக்கு அந்த வெள்ளியின் மதிப்பு தெரியும். அந்த வெள்ளியின் மதிப்பை தெரிந்த அவள் அதை தொலைத்தவுடன் பயந்து அதை ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் நாமோ அந்த வெள்ளிக்காசை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் விலை மதிப்பற்ற இவ்வேளையை தொலைத்துவிட்டு தேடாமல் இருப்பது எப்படி? தேவன் நமக்கு தந்த இந்த வேலை, இந்த நினைவு கூறுதல் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதனை தொலைத்துவிட்டு தேடாமல் பலரும் சென்று விட்டார்கள். அவர்கள் அவர்களது வருங்காலத்தை மறந்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் இந்த வேலையை அறிந்து இதன் மறிப்பை தெரிந்தவர்களாக நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த இணைப்பானது சரியான வழியில் நிறைவு கூறுகிறது. இந்த தேவனுடைய பந்தி வேலையில் நாம் இதை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த பந்தி சரியான முறையில் நம்மை வந்தடைகிறது. இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் நாம் அறியாதவர்களாக இதை எடுத்துக்கொண்டால் இந்த சரீரமானது சாதாரண அப்பமாகவும் இந்த இரத்தத்திற்கு உரித்தான திராட்சை ரசம் சாதாரண ரசமாகவே முடிந்துவிடும். நாம் அப்படி எடுக்காமல் இதன் மதிப்பை அறிந்தவர்களாக எடுக்கும் பொழுது, தேவனை நினைவு கூறும்படி இதை எடுக்கும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதன் வழி சரியான முறையில் இருக்கிறது. நாம் இந்த பந்தியை சரியான முறையில் இணைகிறோம். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இவ்வேளையை தவறவிடாமல் கை கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இவ்வேளையை தவறவிடாமல் கை கொள்ள வேண்டும். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தும் தேவனோட வழியில் சென்றும் இதை கை கொள்ளாதவர்களுக்கு அபாத்திரம் உண்டு. இதை கை கொள்ளாதவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படலாம். இவ்வேளையை சரியான முறையில் கை கொள்ளாதவர்களுக்கு துன்பங்கள் நேரிடலாம். ஏனென்றால் இது ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் முதல் நாள் என்று கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பந்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் முதல் நாள் என்று கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பந்தியாக இருக்கிறது. இந்த ஒரு வாரம் தானே விட்டுவிடலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு வாரம் தானே, இந்த ஒரு தடவை தானே தேவன் நம்மை மன்னித்து விடுவார் என்றால் மன்னிப்பு உண்டு. தேவனிடத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த மன்னிப்பிற்கும் ஒரு வேலை உண்டு. எப்போ வேணாலும் உயிர் போயிடலாம். இப்போந்தான் போகணும் யாரும் எழுதி வைக்கலை. பேசிக்கிட்டே இருக்கும்போது இறந்தவங்களும் உண்டு, வெளியே போய் இருந்தவங்களும் உண்டு. பல நேரங்களில் மரணம் வரும்னே தெரியாது, ஒரு நொடியில் உயிர் பிரிஞ்சிடும். சில பேர் யோசிச்சிருக்கலாம், அடுத்த வாரம் பந்தி எடுப்பேன்னு. அந்த இடைப்பட்ட காலத்தில் பாதுகாப்பு இல்லை, அப்பவும் உயிர் போகலாம். அடுத்த வாரம் நமக்கு இருக்குது, கட்டாயம் அடுத்த வாரத்தை பார்ப்போன்னு யாருமே இங்கே சொல்ல முடியாது. அடுத்த வாரம் எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் நினச்சிட்டே இருக்கும்போது உயிர் போயிட்டுனா என்ன பண்ணுறதுக்கு? அங்கே தேவன் கேட்பார் நம்மிடத்தில், எத்தனை பேர் இந்த வாரத்தில் பந்தியை எடுத்தீங்கன்னு. அப்படி கேட்டால் என்ன பண்ண முடியும்? நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? நினைவு சரியான முறையில் கூற வேண்டும். அவரை நினைவு கூர்ந்து வாரந்தோறும் கட்டாயம் பந்தி எடுக்க வேண்டும். ஒரு வாரம் தானே, இன்னொரு வாரம் தானே, விட்டுவிட வேண்டாம். 2 மணி நேரம் தான், வெறும் 2 மணி நேரத்தில் 10 நிமிடம் இந்த பந்தியை எடுத்து தேவனுக்காக இந்த வேலையை பயன்படுத்தும் பொழுது அது நல்ல முறையில் நம்மை சென்று சேரும். தேவையற்ற முறை அல்ல இது, இது பயனுள்ள ஒரு வேலை. இதை பயன்படுத்துவதன் மூலம் சரியான
எண்ணங்களும் சரியான வழிமுறைகளின் மூலம் இதை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நல்லது, கிறிஸ்தவனுக்கு நல்லது. ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவனும் இதை கட்டாயம் கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பிதாவின் குழந்தைகள், நாம் இயேசு கிறிஸ்துவால் மேய்க்கப்பட்ட ஆடுகள். அந்த மேய்ப்பனை ஒருவேளையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேளை கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.